குரு பெயர்ச்சி பலன்கள் 2020-21 தமிழுக்கு சார்வரி வருஷம் ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி. இதுவரை தனுசு ராசியில் இருந்த குரு இப்போது மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இங்கே நம் குரு மீச பலனை அடைவார். இப்ப விருச்சிக ராசின்னு சொல்றோம், தேரைப்போல் ஊர்வார் திரவியம் தேடுவார் சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு இதிலையும் ஒரு சிறப்பு பெற்ற அன்பர்கள். முன்கோகம் அதிக உடையவர்கள், அதான் அவருடைய குணாசியம், அவ்வளவுதான். அப்ப அந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுவரை ஏழரை சனி ஓடிட்டு இருந்துச்சு, வேற சனி ஜென்ம சனி இன்னும் பாத சனில தான் நின்று இந்த சனி ஓரளவுக்கு மாறணும். இப்ப நம்ம வேற எந்த கிரகத்தையும் பார்க்கல, இப்ப நம்ம குருவை மட்டும்தான் பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா மற்றபடி சனியவோ அல்லது ராகுவோ மற்ற எந்த கிரகத்தையும் பார்க்கல, குருவை மட்டும் பாக்குறோம். அப்ப இந்த குரு இரண்டாம் இடத்துல இருந்தார், இதுவரை ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தார். இப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பது ராஜயோகம் என்ற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா 2, 5, 9, 11 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் குரு இந்த ராசிக்கு நின்றா அது வந்து சிறப்பான யோகம்ன்றோம். அப்ப சிறப்பா நடந்ததுன்னா விருச்சிக ராசிக்கு நான் சிறப்பா நடக்கல. அப்ப விருச்சிக ராசிக்கு எப்ப சிறப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்து அங்கு மீச பலம் பெறும்பொழுது இந்த குருவால் யோகத்தை பெறலாம். அப்ப இவரே விருச்சிக ராசிக்கு வந்து தனக்காரகனம் ஆகி பூர்வ புண்ணியஸ்தானமாக ஆகி இவர் வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாரு. ஆனாலும் சில பேருக்கு இது வரைக்கும் கல்யாணம் நடக்கிறது தடங்கள், குழந்தை பாக்கிறது நடக்கிறது தடங்கள், இது போன்ற விஷயங்களை தான் இது வரைக்கும் அனுபவிச்சோம். அப்ப இந்த ராசிக்கு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியான பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு வந்து தன் குரு பார்வையால இவர் உட்கார்ந்த இடம்தான் பால் அப்படிங்கறதுனால இவர் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்றார் அப்படிங்கறதுனால உட்கார்ந்த இடம் பிரச்சனை இல்லை. ஆனா பார்க்கு இடம் என்பது இவருடைய ஏழாம் இடத்தையும் அதே நேரத்துல 9ஆம் இடத்தையும் அதே நேரத்துல லாபஸ்தானத்தையும் பார்க்கும் இடம் என்ற லாபஸ்தானத்தையும் இவர் குரு பார்வை செய்வதனால அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த பாக்கியங்கள் பெறுவதற்கும் லாபத்தை பெறுவதற்கும் இந்த குருவால் நற்பலன் உண்டு. அப்ப இரண்டாம் இடத்துல இருந்ததுல வாக்கு கொடுத்துக்கிறதுல போற விஷயங்கள்ல கைமாத்து போடுறது, ஜாமீன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொடுத்து பல சிக்கல்களை அனுபவிச்ச நீங்கள் இந்த பிரச்சனையில இருந்து இப்போதைக்கு விலகுறீங்க. அப்ப குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஆகலாம், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஓரளவுக்கு நண்பர்களாக மாறுவார்கள், அப்ப ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு மேம்படும். அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க இனிமேல் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்பிக்கை வந்து கொஞ்சம் பார்க்க குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நடக்கும். அப்ப விருச்சிக ராசிகள் அப்ப சொல்லும் பொழுது இவர் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தான விதி, இவர் அஞ்சாம் இடத்துக்குடையவர் வந்து மூன்றாம் இடத்துல வந்து கெட்டு போகிறார் அப்படின்னா பலம் குறைகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானத்துல இருந்த பிரச்சனைகள் இன்னும் நீடிக்குங்கிற மாதிரி. அப்ப ஏற்கனவே இதுவரைக்கும் இல்லாதவங்க பூரிகெடுத்தை விட்டு மாறுறவங்க இவங்கெல்லாம் இந்த நேரம் மாற வேண்டிய ஒரு நிலைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு அமைப்பு உண்டு. தாயாதி வர்க்கம் அல்லது தாய் விருக்கத்துல உடல்நிலை ஓரளவுக்கு சங்கடமா இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க. ஏன்னா வைத்திய செலவுகள் கூடும். ஏன்னா ராசிக்கு அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து அதாவது 12ஆம் இடத்துல வந்து உட்கார தாய்ஸ்தானத்துக்கு வந்து குரு 12ஆம் இடத்துல கெட்டு போறாரு, அவர் 2ஆம் இடத்துக்குடையவும் கெட்டு போறார் அப்படிங்கிறனால தாயினுடைய உடல்நலத்துல சற்று கவனம் தேவை, தாயாதி வர்க்கத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை, இடம் மனைகள் போன்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், அதாவது வாங்கறது விற்கிறது போன்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், வாக்கு கொடுக்கறதுலயும் கவனமா இருக்கணும், தாய் வழி அதாவது வீடு மனைகள் அதாவது வீடு மனைகள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், கல்வி பெறுவோர் என்பவர் அதாவது உயர்கல்வி பெறுவோர் இந்த ராசி இப்படி பார்க்கும் போது அவர்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இளமை கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் உண்டு, அவர்கள் ரொம்ப கவனத்தோட செயல்படணும் அல்லது கவனமா இருக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த கல்வியில இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பலன் உண்டு. இளமை கல்வியில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப அஞ்சாம் இடத்துக்குடைய மாமன் வர்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தானாதிபதி ஒழுங்கு குறைந்திருக்கிறதுனால மாம வர்க்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப பூர்வ புண்ணியங்கிற நிலையில இருக்கிறதுனால இடமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இடமாற்றத்தை கொடுக்கும், இந்த கோற்று வழக்கு வம்பு வரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இனிமேலுக்கு என்ன விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் இந்த சின்ன சின்ன சிக்கலை ஏற்படும். ஏன்னா இந்த குரு வந்து மூன்றாம் இடத்துல உட்கார்றாரு. அப்ப மூன்றாம் இடத்துல என்ன சகோதரன்லாம் கூட பிரச்சனை ஏற்படலாம் இல்லையா அப்படின்னா நண்பகத்துல இல்லாமடிய சகோதரன் நம்ம வீட்டுல நம்ம சொந்தத்துல இருக்கிறவங்களே நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அதுதான் பண்ணுவாங்க, அது வர மற்ற பெரிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிற நிலை இந்த ஜாதகம் உண்டு. அவர் பார்க்கும் இடம் என்பது ஏழாம் இடங்கிறதுனால இப்ப விருச்சிகராசியில பிறந்தவர்களுக்கு இப்ப இதுவரைக்கும் என்னாச்சு திருமணம் தடைப்பட்டவர்கள் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால அவர் ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறார். கல்யாணம் நடக்கணும்ல, திருமணம் தாராளமா நடக்கும், திருமணத்தை எதிர்நோக்கி
உள்ளவர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். திருமண தடை விலகும். அது பெண்களாக இருந்தால் காதல் திருமணம் ஏற்படும். அது ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் காதல் திருமணம் வெற்றியடையும் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால தாராளமா இருக்கலாம். அது ஏழாம் இடம் என்பது பார்ட்னர் நிலையில இருக்கிறதுனால அப்ப பார்ட்னர் சம்பந்தப்பட்ட இடத்துல தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிற நிலை உண்டு. அதனால தாராளமா தொழில் தொடங்கலாம். பார்ட்னர் நண்பர்களால ஓரளவுக்கு ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்ப இவர் பார்க்கும் இடம் என்பது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்யறார். அதனால தகப்பனார் வர்க்கம் சிறப்பாக இருக்கும். தகப்பனார் நன்மை ஏற்படலாம். தகப்பனார் இருந்த பகை விலகும். அப்ப பாக்கியசாமம் என்பது ஒரு புண்ணிய சாமம் சொல்லுவாங்க. கோயில் குளங்கள் தர்மாக்கள் தர்மாக்கள் கர்மா தர்மா விஷயம் தர்மம் பண்ற விஷயத்துல இவர்கள் ஈடுபடலாம் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால அந்த மாதிரி புண்ணிய காரியங்களை செய்வதற்கான பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளமா பண்ணலாம். அப்ப தொழில் சம்பந்தமா பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பத்தாம் இடம் அப்படின்னு பாக்குறோம். அவர் பத்தாம் இடத்தை வந்து தொழில் பார்க்கவில்லை என்றாலும் ஒன்பதாம் இடத்தை குரு பாக்குறதுனால மிகப்பெரிய ராஜ்யோகம் தானே. அப்ப ராஜ்யோகம் அப்ப லாபஸ்தானத்தை குரு பாக்குறார் அப்படிங்கறதுனால தொழிலால் லாபங்கள் வர வாய்ப்பு உண்டு. அப்ப தொழில் பண்றவங்க தாராளமா தொழில வந்து தொடர்ந்து நடத்தலாமா தாராளமா தொடர்ந்து நடத்தலாம். தொழில இருந்த சிக்கல்கள்லாம் மேலிடம் மாறிடும். இப்ப தனக்கு கீழே வேலை செய்தவர்கள் இவர்கள்லாம் வந்து நண்பர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப உத்தியோகத்துல இருக்கிறவர்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கும். அப்ப புதுசா தொழில் பண்றவங்க போன்ற விஷயத்துல சற்று தொழில் புதுசா தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கு. வண்டி வாகன சேர்க்கை இருந்தா கொஞ்சம் குறைச்சுங்க. புதிய வாகனம் மாத்திரமா இருந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இடம்பொருள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. தாய் வழி வர்க்கத்துல கொஞ்சம் உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தகப்பனார் வச்சவங்க சிறப்பா இருக்கும். மாமனவருக்கு கொஞ்சம் மட்டும் சுகம் இல்லாம இருக்கிறவங்க பாட்டனார் வர்க்கத்துல கொஞ்சம் கசத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப இடம் விட்டு இடமா இருந்து வெளியிடங்களுக்கு செல்வது போன்ற விஷயங்கள்ல இதுலயுமே சற்று கவனமா இருக்கணும். ஆக இந்த குருவால இருந்த இடத்துல இருந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலை ஜாதக ராசிப்படி இருக்கிறதுனால இந்த குருவால் ஓரளவுக்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற நிலை இந்த ஜாதகம். இந்த புத்திர ஸ்தானத்தில் இருப்பவர்கள் மட்டும் குழந்தை பாக்கியத்திற்கு அதற்கான பரிகாரத்தை பண்ணீங்க. அல்லது கோயிலுக்கு கூட அல்லது போயிட்டு வரல அசுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாதான் அதற்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஓரளவு நன்மை ஓரளவு தீமை அப்படிங்கிற நிலை ரெண்டும் கலந்த நிலையில தான் இந்த குரு பயிற்சி நிலையில் இருக்கும். இது வர சனி பயிற்சி வரைக்கும் இந்த நிலை மாறும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த ராகுவை மட்டும் பாக்குறதுல மற்ற கிரகங்களை பார்க்கல, நம்ம குருவை மட்டும்தான் பாக்குறதுனால இந்த ராகுவும் மாறிட்டாரு கூட எட்டாம் இடத்துல இருக்கிற குரு ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது அப்ப எட்டுல குருவுக்கு சிறப்பு இல்ல. ஏழாம் இடத்துல இருக்கிற சிறப்பு என்ன? சிறப்பு தான் பாரப்பா கேந்திரத்தில் பிரபலமாம் ராஜாக்கள் சேவையிலும் வீசுகின்ற தனமுடைத்த சீமனாகி அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அதனால ராகு வந்து நல்ல நிலையில வந்து கொடுப்பார். சனி வந்து விஷயராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல மாறும் பொழுது அவர் வந்து மூன்றாம் இடம் தைரியசாலம் தைரியம் பராக்கிரகம் அப்படின்னா தன்னம்பிக்கைங்கிற கிரகம் இருக்கிறதுனால இந்த மீச பங்கு அடைகிறதுனால தனயோகத்தை அருமையா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. மற்ற விஷயங்கள்ல வந்து சிறப்பாக செயல்படும். ஏற்கனவே சில வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த குருவுக்கு நான் பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த குருவுக்குள்ள பரிகாரம் என்று சொல்லும் போது குரு வந்து வலு குறைந்திருந்தால் அல்லது குரு திசை நடப்பவர்கள் தனுசு மீனம் போன்ற ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள்லாம் வந்து அந்த ராசிகள் அணியலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது வந்து புஷ்பராகங்கள் அணியும்னு சொன்னோம். அப்ப இந்த விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்கு புஷ்பராகங்கள் அணியலாம் கேட்டா தாராளமா அணியலாம். ஏன்னா குரு என்பவர் இவர் யோகாதிபதியா உட்கார்றார். அப்ப யோகாதிபதியாக இருந்து குரு பலமிழந்திருந்தாரு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த விருச்சிக ராசிக்கு இந்த புஷ்பராகங்கள் அணியும் கனக புஷ்பராக ராசிகள் அணியும் பொழுது அந்த குருவால் நம்மை நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அல்லது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அப்படிங்கிற நிலை இருக்கணும். ஆனா துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தனுசு ராசிகள் அணியக்கூடாது. அந்த புஷ்பராகங்கள் அணியக்கூடாது. ஏன்னா இந்த ராசிகள் என்பது விஞ்ஞானப்படியும் சாஸ்திரப்படியும் அதுல ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மை அதுதான். ஏன்னா விஞ்ஞானப்படியும் இந்த கல்லில் வந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். சாஸ்திரப்படியும் அமைது. ஏன்னா இந்த ராசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணகி வாழ்ந்த காலத்துல இருந்து நம்ம ராசிகளுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. அதனால ராசிகள் அணியலாம். அடுத்து வந்து இந்த குருபகவானுக்குடைய ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் ஆகிய ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானுக்காக வழிபடும் பொழுது அதற்கான நமக்கு பவர் கிடைக்கும். அடுத்து இந்த சித்தர்கள் மகான்கள் ஆசையை பெறலாம். வள்ளலார் கோயிலுக்கு சென்று வரலாம். இந்த சித்தர்கள்லாம் எங்கெங்க இருக்காங்களோ அவங்கள நம்ம தெரிந்து அவர்களுடைய பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல சித்தர்கள் வழிபாடு பண்ணணும்.
இதை பண்ணீங்கன்னா இந்த குருவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். ஏன்னா குரு என்பது நமக்கு முன்னோர்கள், நமக்கு பெரியவர்கள், குருக்க மதம் மதிக்காத நடந்தவர்கள் அல்லது குரு சாபம் பெற்றவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி அமைப்பு இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, இந்த கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா கோயில் குளம் போக முடியலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதற்கான முயற்சியை பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலனை பெறலாம். நன்றி.